ராஜாவின் மச்சு வீடு. ஒரு அழகான கிராமத்துல ராஜுவும் கமலாவும் ஒரு பெரிய வீட்டை கட்டி குடியேறாங்க. அப்போ கமலா ராஜு கிட்ட வந்து, என்னங்க, ஒரு வழியா நம்ம ஒரு பெரிய வீட்டை கட்டி குடியேறிட்டோம். இப்போ எனக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆள் பார்த்து கொடுங்கங்க. ராஜு கமலா சொன்னதுனால வீட்டு வேலைக்கு ஆளை தேடி வீட்டில இருந்து புறப்படுறாரு. அண்ணே, ஒரு வழியா இந்த ஊர்லயே ஒரு பெரிய வீட்டை கட்டி குடியேறிட்டேன். இப்ப எனக்கு வீட்டு வேலை செய்ய மட்டும் ஒரு ஆள் பார்த்து கொடுங்க. அதுக்கு காலா, நேத்துதான் வள்ளி தாங்கிட்ட வேலை கேட்டதாகவும் அவங்கள நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரதாகவும் சொல்லி அனுப்புறாரு. மறுநாள் காலா வள்ளி வேலை செய்யற ஒரு பொம்மை கடைக்கு வள்ளிய தேடி போயிட்டு இருக்காரு. இம்மா வள்ளி, நேத்து கீழக்கரையில ஒரு பெரிய வீடு கட்டிருக்காங்களே ராஜு, அவரு என்னை வந்து பார்த்தாருமா. அவங்களுக்கு வீட்டு வேலை செய்ய ஒரு ஆள் வேணுமா. நீ தான் உன் பேத்தியை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறியம்மா, நீ போறியா? சரி காலா, நான் பொம்மை கடையில வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் சும்மா தான் இருப்பேன். அந்த இடைவெளியில நான் அங்க போய் வேலை செய்யறேன். வள்ளி வீட்டுக்கு வந்ததும் நடந்ததெல்லாம் தாம் பேத்திக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெரிய வீட்டில் நல்ல சம்பளம் கிடைக்கிறதாகவும் தான் தன்னோட பேத்தியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போகிறதாகவும் நினச்சி வள்ளியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கம்மா, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும். பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும். அப்புறம் நீங்கள் எதோ பொம்மை கடைக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். மறுநாள் கமலா அலமாரிய சுத்தம் செய்யும் போது தெரியாம பணத்தை கீழே போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிடுறாங்க. இது என்ன, இவ்வளவு பணம் கீழே கிடக்கு, எல்லாம் கமலா வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அந்த பணத்தை எடுத்துட்டு அங்கிருந்து புறப்படுறாரு. பால்காரனுக்கு கொடுக்கறதுக்காக பீரோல வந்து பணத்தை பார்த்தா பணத்தை காணும். கமலா அந்த திருடிதான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு வள்ளியம்மாவை சொல்லிட்டு வள்ளியம்மா வீட்டுக்கு வேகமா போறா. நீ வள்ளி, வெளியே வா, என் வீட்டுல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இங்க உன் பேத்தி கூட கறியும் சோறும் தின்றுட்டு இருக்கியா, வா வெளியே. வள்ளியம்மா வெளியே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க அதுக்கு கமலா வாய்க்கு வந்தபடி பேசி பணத்தை எடுத்தது வள்ளி தான் அப்படின்னு சொன்னான். அதுக்கு வள்ளியம்மா, நான் எடுக்கல, உங்க வீட்டுல போய் நீங்க தேடி பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் கமலா ராஜு கிட்ட சொல்ல ராஜு, தம்பி உனக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கா? பாவம் அவங்களே வயசானவங்க, அவங்க மேல இப்படி வீணா பழிய போட்டுட்டியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீலா என்ன ஜென்மமோ, அதனாலதான் பெரியவங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க.